Let f is equal to x, y. x, y is natural number. Belongs to natural number. In that case, we will find out that the natural number y is equal to 2x. Be a relation on n. The relation is natural number. Find the domain, codomain, range. Is the relation is the function. Okay, we will find out that x, y belongs to n. That is the condition. Okay, இப்ப என்ன பண்ணணும்னா x y நம்ம போது நேச்சுரல் நம்பர் என்னன்னு மட்டும் இந்த வைக்கால n is equal to 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும் இதுதான் n இப்போ x ன்ற x ஓட வேல்யூ என்னது அதேதான் 1 2 3 4 5 etc y ஓட வேல்யூ என்னது y ஓட வேல்யூ 1 2 3 4 5 etc இதுல கிளியரா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம சம் செய்யலாம் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க y is equal to 2x 2xன்றதுல இந்த ஃபார்முலால வந்து நம்ம x ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ x ஓட வேல்யூ வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா 1 2 3 5 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு நம்ம x etc அப்படின்றதால ஃபர்ஸ்ட் நாலு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ x க்கு வந்து 1ன்ற வேல்யூ கொடுத்துக்கலாம் இப்போ x is equal to 1 ஆ இருந்தா y ஓட மதிப்பு என்னவா இருக்கும் 2 into 1 is equal to 2 அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம 1,2. ஓகேங்களா x ஓட வேல்யூ வந்து 2 வந்துச்சுன்னா y ஓடது என்னவா இருக்கும் 2 into 2 is equal to 4. அப்ப நம்ம அதை எப்படி எழுதுவோம் 2,4. ஓகேங்களா இப்போ x ஓட வேல்யூ வந்து 3 ஆச்சுங்களா y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 2 into 3 is equal to 6. அப்ப வந்து 3,6. ஓகேங்களா x is equal to 4 ஆனா y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 4 is equal to 8. அப்போ 4,8. இப்போ இதுக்கு ஒரு ரோசர் ஃபார்ம் எழுதிடலாங்களா ரிலேஷனுக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 1,2 2,4 3,6 4,8 மறக்காம எக்ஸெட்ரா ஏன்னா இது ஒரு இன்ஃபினிட்டிவ் செட் ஓகேங்களா நேச்சுரல் நம்பர் போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம இப்படி தான் எழுதணும் இதுக்கு டொமைன்னா என்ன கோடொமைன் என்ன டொமைன் சிக்கல் டு ஆல் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இஸ் கால் டொமைன் அப்போ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த எக்ஸெட்ரான்றதை வைக்க மறந்துடக்கூடாது இப்போ கோடொமைன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4 செட்டு 1, 2, 3, 4, 5 அப்படியே போயிட்டே இருக்கும் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா ஓகேங்களா இவ்வளோதான் இதுதான் ஆன்சர் வேணும்னா அப்போ இந்த இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் எஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஓகேங்களா கிளியருங்களா இதுக்கு வேணால் ஆரோ டயக்ராம் தேவையில்லை தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லானா இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா 1, 2, 3, 4, 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும் 6, 7, 8 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச வேல்யூ மாதிரி எழுதிக்குவோம் ஒன்னோட வேல்யூ வந்து 2, 2 வேல்யூ 4 3 வேல்யூ 6 4 வேல்யூ 7 இதுக்கு பேர் டொமைன் இது கோடொமைன் ரேஞ்ச் வந்து எந்த அது எலமெண்ட்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச் 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா ஓகேங்களா கிளியரா தேங்க்யூ இப்போ செகண்ட் க்வெஸ்சன் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 டிடர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்றது பிலாங்ஸ் டு எக்ஸ் இந்த எக்ஸ் செட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அதுதான் கேள்வி இந்த ரிலேஷனு நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாமா எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3 எடுத்துக்கலாம் அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 is equal to 9 plus 1 is equal to 10. அப்போ ஆன்சர் வந்து 3,10. ஓகேங்களா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து அடுத்து 3க்கு அடுத்த நம்பர் 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 1
அப்போ எஃப் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு, இது எஃப்ங்க, 16 + 1 இஸ் ஈக்குவல் டு 17. அப்போ ஆன்சர் வந்து 4, 17. 4 கொடுத்தோம்னா 17 ஆன்சர் வருது. 4 × 4 = 16, 16 + 1 = 17. ஓகேங்களா? இப்போ எஃப்க்கு வந்து 6 ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? அதே தான் எக்ஸ் ஸ்கொயர்ட் என்னது, 6 + 36 + 1 = 37. அப்போ 6, 37. ஓகேங்களா? எஃப்க்கு வந்து 8 ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 8² + 1. அப்போ 64 + 1 = 65. அப்போ 8க்கு வந்து 65. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறோம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப்க்கு 3 கொடுத்தோம்னா ஓகேவா, 4 கொடுத்தா 17, 6 கொடுத்தா 37, 8 கொடுத்தா 65. அதுதான் எடுத்து எழுத போகிறோம். 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இஸ் தி ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். நேச்சுரல் நம்பரில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். அதனால இஸ் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டொமைன் வந்து 3, 4, 6, 8 டொமைன், 3, 4, 6, 8 அப்படிங்கிறது டொமைன். ரேஞ்ச் வந்து இஸ் ஈக்குவல் டு 10, 17, 37, 65. இது வந்து ரேஞ்சு. கோர் டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 அப்படியே போய் போயிட்டுருக்கோம். நேச்சுரல் நம்பர் வந்து அவங்க கண்டிஷன் கொடுக்கல, அது வந்து இன்ஃபினிட்டிவ். இப்போ இதுக்கு ஆரோ டயக்ராம் போடணும்னா போட்டுக்கலாம். போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, நம்ம மேப் ஆகிற எலமெண்ட்டை எங்கிட்ட போட்டு, நான் வேணால் போட்டுறேன், எதுக்கு குழப்பிட்டு இருப்பீங்க? இது தேவையில்லை. இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை பண்ணிடுங்க. 3, 4, 6, 8 இந்த சைடு நேச்சுரல் நம்பர்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ மேப் ஆகிறத கூட மட்டும் தெளிவாக அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? 17, 37, 65 இதை மட்டும் நம்ம தெளிவாக எழுதிக்கிட்டு 1, 2, 3 அப்படியே ஒரு டாட்டு, அப்புறம் 11, அப்புறம் ஒரு டாட்டு, இங்கே 18, அப்புறம் ஒரு டாட்டு, அந்த மாதிரி 38, அப்புறம் ஒரு டாட்டு, இங்கே கீழே ஃபுல்லாக டாட்டு. இப்போ மேப் ஆகிறத மட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் அவங்க ஆரோ டயக்ராம் கேட்டாங்கன்னா இது ஓகேங்களா. இது டொமைன், இது கோடொமைன். ஓகேங்களா? ரேஞ்ச் உங்களுக்கு தெரியலைங்களா? 10, 17, 37, 65. ஓகே, தேங்க்யூ. இப்போ தேர்ட் சம். கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் எக்ஸ் (x²) - 5x + 6 இந்த ஈக்குவேஷனை வந்து எவால்வேட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ எஃப் வந்து -1, இந்த வேல்யூ வந்து இதுல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். எஃப் -1 இருந்துச்சுன்னா x²ன்றது -1² -5, இந்த எக்ஸ் இடத்துல -1 + 6 ஓகேங்களா. 1² - 1² -(-1) - (-) + அப்போ -1² - 1 + -(-) + அதே இதுதான். 5 × 1 = 5 + 6 எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ 1 + 1 + 5 = 6 + 6 = 12. அப்போ எஃப் ஆஃப் -1 = 12. இப்போ அடுத்தது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் அந்த வேல்யூவை. எஃப் வந்து 2a அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் பார்த்துடலாமா? எக்ஸ்கொயர்டுன்ற இடத்துல என்ன போடணும்? -2a² - 5 இந்த எக்ஸ்ன்ற இடத்துல 2a ஓகேவா, +6 அப்போ -(-) + ஆயிடும். அப்போ 4a² - 10a + 6 ஓகேங்களா. இதுதான் செகண்ட் ஆன்சர். இது ஃபஸ்ட்டுக்கு, இது செகண்டுக்கு. ஓகேங்களா ஆன்சர்? இப்போ ஏ 2a இது ஆன்சர் ஓகேவா.
f of 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர்ல வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 5 2 பிளஸ் 6 அப்போ 2 ஸ்கொயர்ன்றது 4 மைனஸ் 10 பிளஸ் 6 இப்போ 4 உம் 6 உம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 10 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ f of 2 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ ஃபோர்த்துல வந்து எஃப்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க x மைனஸ் 1 அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 5 x மைனஸ் 1 பிளஸ் 6 ஓகேங்களா பிளஸ் 6 இப்போ இந்த இடத்துல வந்து மித்த இடம் மாதிரி ஈஸியா இல்ல இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க இது என்ன ஃபார்முலால இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கே தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்டு இப்போ நம்ம வந்து கரெக்டா போட்டோமா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஓகே கரெக்ட் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த இடத்துல இது ஏ இது பி அப்ப 2a எழுதிருக்கோமா பி ஓகேவா மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்றது இந்த இடத்துல 1 ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் இந்த 5 வந்து இதுக்குள்ள இருக்க இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே சொந்தம் அப்ப மைனஸ் 5 வச்சு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 வச்சு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 5 ஓகேங்களா இங்க என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் எக்ஸ் மைனஸ் 1 த இந்த சம்லயே இந்த ஒரு இடம் மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 6 இதுல எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டுனும் போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலால இருக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டுன்ற இடத்துல இந்த ஏ இடத்துல எக்ஸ் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x 1 ஓகேங்களா இது எல்லாம் புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இந்த 1 வந்து மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும் பிளஸ் 1 1 ஸ்கொயர்ன்றது 1 மைனஸ் 5x பிளஸ் 5 பிளஸ் 6 ஓகேங்களா இப்போ மைனஸ் 5x ஐயும் இந்த மைனஸ் 2x ஐயும் மைனஸ் 5x ஐயும் மட்டும் ஆட் பண்ணணும் ஏன்னா இது ரெண்டுலயுமே எக்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டுக்கு முன்னாலையுமே சிம்பல் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ் மைனஸ் வச்சு ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் மைனஸ் 7x இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நம்பரு 1 பிளஸ் 5 6 6 பிளஸ் 6 12 ஓகேங்களா இதுதான் ஆன்சர் ஓகே தேங்க்யூ இப்போ லாஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 ஓகேங்களா எடுத்து எழுதும் போதும் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க ஓகே தேங்க்யூ